நண்பர்களே வணக்கம். நம்ம இன்னைக்கு ஆசையை பற்றி பேச போகிறோம். இந்த ஆசைங்கிறது ஒரு வினோதமான அம்சம் உடையதாக இருக்குது. ஆசைன்னா என்ன தெரியுமான்னு சொல்லிட்டு நம்ம யாரையா கேட்கணும்னு வச்சுக்கோங்களேன், அவங்க என்ன சொல்லுவாங்க, தெரியும் தான் சொல்லுவாங்க. ஆசைன்னா அது தெரியாதுன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. உண்மையில் ஆசைன்னா என்னங்கிறது நமக்கு தெரியாமல் இருக்கிற காரணத்தினால தான் ஆசைங்கிறது நம்மளுக்கு ஒரு புதிராகவும் பிரச்சனையாகவும் கூட இருக்குது. வேடிக்கையாக கூட ஒரு கதையை சொல்லுவாங்க. ஒரு வருஷத்தில் கடைசி நாளில் ராத்திரியில் ஒரு நிகழ்ச்சி நடந்துகிட்டு இருந்தது. அப்போ வானத்திலேருந்து ஒரு அறிவிப்பு கேட்டு தான், இறைவனோட பக்தர்களே, இறைவன் வந்து உங்களுக்கு புத்தாண்டு பரிசு வழங்க விரும்புகிறாரு. நீங்கள் உங்களுக்கு விரும்புகிற பொருள் எல்லாம் உங்களுக்கு பரிசாக கொடுக்கப்படும். அதனால் நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான், இன்றைக்கி ராத்திரி 12 மணிக்கு முன்னாடி நீங்கள் ஒரு சீட்டில் உங்களுக்கு வேண்டிய பரிசு பொருளை பட்டியல் எழுதி நீங்கள் பாத்திர செய்கிற இடத்துல வச்சிடணும். ராத்திரி விடியறதுக்குள்ளார உங்களுக்கு வேண்டிய பரிசு பொருள்லாம் உங்களுக்கு வந்து சேர்ந்துடும் அப்படின்னு ஒரு அறிவிப்பு ஒன்று கேட்குது. இந்த அறிவிப்பை சில பேர் நம்பினாங்க, பல பேர் நம்பலை. இருந்தாலும் தங்களுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பட்டியலிட்டு அதை ஒரு சீட்டில் எழுதி வச்சுட்டு படுத்துட்டாங்க. ஆனால் என்ன ஆச்சரியம் பாருங்கள், காலையில் அவங்க கேட்டதெல்லாம் விடியறதுக்குள்ளார அவங்களுக்கெல்லாம் கொடுக்கப்பட்டிருந்தது. காரு, பங்களா, வசதிகளை மேம்படுத்துகிற பொருள்னு அவங்க என்னென்ன கேட்டாங்களோ எல்லாமே கிடச்சிடுச்சு. அத்தனை பேரும் ரொம்ப மகிழ்ச்சியில் அப்படியே கூத்தாடிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த மகிழ்ச்சி வந்து எத்தனை நாளைக்கு நீடிச்சுது? ரொம்ப சீக்கிரத்திலே அவங்கள்ட்ட அது போயிடுச்சு. பக்கத்து வீட்டுக்கார அதை கேட்டு வாங்கியிருக்கிறாரு, நம்ம அதை வாங்காமல் விட்டு போட்டோமே, இந்த மாதிரி அவங்க சிந்திக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சில பேர் வாழ்க்கையில் எதிராச்சும் சாதிக்கணும்னு ஒரு லட்சியத்தோடு முயற்சி செஞ்சிட்ருப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு பாருங்கள், ஒருத்தர் டாக்டராக விரும்புகிறாரு, மருத்துவத்துறையில் சாதனை புரிஞ்சு நோயாளிகளுக்கு புது வாழ்வை கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப விருப்பப்படுறாரு. கஷ்டப்பட்டு படித்து டாக்டராக கூட ஆகிடுறாரு. அவர் கண்ட கனவு கூட நனவாக மாறிடுது. சோம்பல் இல்லாமல் உறக்கத்தோட அவர் வந்து நோயாளிகளுக்காக உறக்கத்தெல்லாம் கூட விட்டுப்பட்டு அவர் நோயாளிகளுக்கு படியாட்டிட்டு வர்றாரு. அவரோட செயல் வந்து அவருக்கு ரொம்ப உற்சாகத்தையும் மகிழ்ச்சியும் கூட கொடுக்குது. ஆனால் நாள் ஆக ஆக இந்த நோயாளியை பார்க்குறதுல மகிழ்ச்சியும் ஆர்வமும் கொஞ்சம் கொஞ்சமாக அவருக்கு குறைஞ்சிக்கிட்டே வருது. இன்னொரு காலகட்டத்தில் நோயாளிகளை பார்க்காம விடுமுறைகள் இருப்பது அவருக்கு மகிழ்ச்சியாக இருக்குது. இதெல்லாம் எப்படி நிகழுது? இப்போ நமக்குள்ளே இங்கே என்ன தான் நடந்துக்கிட்டு இருக்குது? மகிழ்ச்சியை ஏற்படுத்திய பொருள் ஏன் மகிழ்ச்சியை வழங்குறது அப்படின்னு நிறுத்திப்பிடுது? மகிழ்ச்சியை ஆரம்பித்த நம்மளோட தொழில் அதுக்கப்புறமேட்டு ஏன் தொந்தரவாக மாறி போயிடுச்சு? இப்போ பாருங்கள், இப்போ நம்ம முதல்ல பார்த்து சொன்ன அந்த உதாரணத்தையே கொஞ்சம் வேறு விதமாக மாற்றி பார்ப்போம். இப்போ காரும் பங்களாவும் நம்மளுக்கு மகிழ்ச்சியை தரும்னு நம்பி நம்ம அதை விரும்புகிறோம். அதே மாதிரி நம்ம விரும்பிய மாதிரியே காரும் பங்களாவும் நம்மளுக்கு கிடைச்சதை வச்சுக்குவோம். ஆனால் அந்த காரும் பங்களாவும் நம்ம விரும்பின மாதிரி நம்மளுடைய மகிழ்ச்சிக்கு கொடுக்கறதுக்கு பதிலாக ஒரு மாதிரி பயத்தையும் மன துயரத்தையும் கொடுக்கறதா வச்சுக்குவோம். இப்போ நம்ம அந்த காரையும் பங்களாவையும் விரும்புவோமா? நிச்சயமாக விரும்ப மாட்டோம். அதனால் உண்மையில் வந்து நம்ம காரையோ பங்களாவையோ விரும்புகிறது கிடையாது, நம்ம வந்து மன மகிழ்ச்சியை தான் விரும்புகிறோம். நம்மளோட மன உணர்வை தான் நம்ம இந்த இடத்துல விரும்புகிறோம். நம்ம காரையோ பங்களாவையோ கூட வெறுக்கிறது கிடையாது. அதேமாரி மன துயரத்தை தான் நம்ம வெறுக்கிறோம், மன உணர்வை தான் நம்ம வெறுக்கிறோம். நம்ம உண்மையில் விரும்புகிறது நம்மளோட மன உணர்வுகளை தான் நம்ம விரும்பிகிட்ருக்கோம். அதே மாதிரி நம்ம உண்மையில் வெறுக்கிறது வந்து நம்மளோட மன உணர்வுகளை தான் வெறுத்துக்கிட்டு இருக்கோம். இந்த புற பொருளையும் வாழ்க்கை நிகழ்வையும் ஒரு தற்காலிக காரணமாக தான் அந்த இடத்துல வந்துட்டுருக்குது. நம்ம வந்து நம்ம மன உணர்வுகளை வந்து இந்த புற நிகழ்வுகளோடையும் பொருட்களோடையும் அப்படியே பின்னி பிணைச்சிக்கிட்டோம். அதனால் இந்த புற பொருளும் புற நிகழ்வுகளும் தான் நம்மளுடைய மன உணர்வுகளுக்கு காரணம்னு நம்ம தவறாக முடிவெடுத்துக்கிட்டோம். இதனால தான் நம்ம எப்போ பார்த்தாலும் இந்த புறத்தை சீரமைக்கிறதுக்காக போராடிக்கிட்டே இருக்கோம். உண்மையில் நம்ம புறத்தை சீரமைக்கிற எண்ணத்தோடு நம்மளோட அகத்துக்குள்ளே தான் நம்மளோட போராட்டத்தை செஞ்சுக்கிட்டே இருக்கோம். ஒரு தடவை ஞானி ஒருத்தர் தெருவில் எண்ணத்தை தேடிக்கிட்டு இருந்தார். அது மாலை மயங்கி அப்படியே இருள் சூழ துவங்குற நேரம். அது தெருவில் போகிறவங்களாம் அவருக்கு உதவி செய்கிறதுக்கு முன் வராங்க. சாமி, என்ன சாமி தேடுறீங்க? ராத்திரி வேறு வரப்போகுது, வெளிச்சம் இருக்கிறப்ப நாங்களும் வேணால் சேர்ந்து உங்களுக்கு தேடித்தரோம், எதை தொலைச்சிங்க, எங்கே தொலைச்சிங்கன்னு சொல்லி அந்த ஞானிகிட்ட கேட்குறாங்க. அதான் ஞானி அமைதியாக சொன்னார், இல்லை துணி தச்சுக்கிட்டு இருந்தேன், தையல் ஊசி கீழே விழுந்து தொலைஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. சரி, எங்கே உட்காந்து துணி தச்சிங்க, எந்த இடத்துல ஊசி விழுந்துச்சுன்னு அங்கே கேட்குறாங்க.
வீட்டுக்குள்ளே உட்காந்து தான் துணி தைச்சிக்கிட்டு இருந்தேன், அங்கே தான் அது விழுந்துச்சு அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. உடனே இவங்க வீட்டுக்குள்ளே விழுந்த ஊசியை தெருவில் தென்னா கிடைக்குமா சாமி அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டாங்க. இல்லை இல்லை, வீட்டுக்குள்ளே ரொம்ப இருட்டாக இருந்துச்சு, இருட்டுக்குள்ளே எப்படி தேட முடியும், தெருவில் தானே வெளிச்சம் இருக்குது, வெளிச்சத்தை தான் தேட முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டார். ஏன் சாமி இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி இவங்க திருப்பி இவங்க கேட்குறாங்க. நான் வந்து உங்களை பின்பற்றி தான் இந்த மாதிரி முயற்சி செய்கிறேன், அகத்தில் இருக்கிற பிரச்சனைக்கு புறத்தில் தீர்வு கண்டா போதுன்னு நீங்களாம் முயற்சி செஞ்சிட்ருக்கீங்கள, அதை பார்த்து தான் நான் இந்த மாதிரி செய்கிறேன்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. இதை பற்றி நம்ம இன்னும் நாளைக்கு இன்னும் கொஞ்சம் விவரமாக பேசலாம். நன்றி, வணக்கம். நண்பர்களே வணக்கம். நம்ம நேற்று இந்த ஆசையை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். உண்மையிலே நம்ம வந்து காருக்கும் பங்களாவுக்கும் ஆசைப்படலை, மன மகிழ்ச்சிக்கு தான் ஆசைப்பட்டுருக்கோம். நம்ம மன மகிழ்ச்சியும் மன துயரமும் மன உணர்வு தான் அது எல்லாமே. நம்மளுடைய மன உணர்வுகளுக்கு இந்த புறப்பொருளும் புறத்தில் நிகழ்கிற நிகழ்வும் தான் காரணம்னு நினச்சிக்கிட்டு நம்ம புறப்பொருளை விரும்பிக்கிட்டு இருக்கோம். நம்ம மன உணர்வுகளுக்கு புறப்பொருளும் புறப்பு நிகழ்வும் தான் காரணமாக இருந்துகிட்ருக்குதா? இப்போ ஒரு உதாரணத்தை பாருங்கள். நம்ம ரெண்டு பேருமே பொருளாதாரத்தில் சமமான அந்தஸ்து உள்ளவங்கன்னு வச்சுக்குவோம். நம்ம ரெண்டு பேரோட வருவாயும் நம்ம ரெண்டு பேரோட செலவும் ஒரே அளவாக தான் இருந்துகிட்ருக்கு. இப்போ நம்ம ரெண்டு பேரும் வெளியூருக்கு பயணம் போயிட்டுருக்கோம். பயணத்துறப்ப நம்ம எடுத்துகிட்டு வந்த மொத்த பணமும் அப்படியே திருட்டு போயிடுது. இப்போ நீங்கள் எடுத்துகிட்டு வந்த 10,000 ரூபாயும் நான் எடுத்துகிட்டு வந்த 10,000 ரூபாயும் அப்படியே திருட்டு போயிடுது. இதனால் நம்ம ரெண்டு பேர்த்துமே கூட மன வருத்தம் ஏற்படுது. இப்போ உங்களுக்கு ஏற்பட்ட மன வருத்தமும் எனக்கு ஏற்பட்ட மன வருத்தமும் ஒரே அளவில் தான் இருக்குமா? இங்கே நிச்சயமாக ஒரே தன்மையில் இருக்கவே இருக்காது. நான் ரொம்பவும் மன உடைஞ்சி போயிடலாம், நீங்கள் அந்த இழப்பை ரொம்ப சாதாரணமாக கூட எடுத்துக்கலாம். இதற்கெல்லாம் காரணம் வந்து நம்மளோட மன இயல்பு தான் இது. அதனால் அவங்கவுங்க இயல்புக்கேற்ற மன அனுபவம் தான் அவங்கவுங்களுக்கு ஏற்படுது. நம்மளுடைய மன உணர்வு எல்லாத்துக்கும் காரணம் வந்து நம்மளோட மன இயல்பு தான் இந்த இடத்துல. நம்மளுடைய உணர்வுகளுக்கு காரணம் நம்மளோட மன இயல்பாக இருந்தாலும் அது உணர்வாக வெளிப்படுறப்ப தான் அது வந்து ஒரு பிரச்சனைக்குரிய அம்சமாகவோ இல்லாட்டி விரும்பக்கூடிய அம்சமாகவோ அது அப்படியே மாறி போயிடுது. மகிழ்ச்சியான உணர்வாக வெளிப்படுறப்ப அதை வந்து நம்ம விரும்புகிறோம், அதுவே துக்க உணர்வாக வெளிப்படுறப்ப அதை நம்ம வந்து வெறுத்துடுறோம். நம்ம இன்ப துன்ப உணர்வுகளுக்கு புறப்பொருள் இந்த இடத்துல காரணமாக இருக்க மாட்டேங்குது. அதனால் அகந்தான் இந்த இடத்துல காரணங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னாலே நம்மளுக்கு வேண்டிய தீர்வுகள்லாம் நம்மளுக்குள்ளாலேயே நம்ம அடைஞ்சிக்க முடியும். நமக்கு தேவையான தீர்வு நம்மளுக்கு வெளியில் இந்த புறப்பொருளையும் புற நிகழ்வுன்னு தான் இருக்குது அப்படின்னு நம்ம எண்ணிகிட்டு இருக்கிறத வரைக்கும் நம்மளுடைய பிரச்சனைக்கு தீர்வு பெறுறது அப்படிங்கிறது நிச்சயமாக சாத்தியமே கிடையாது. ஏன்னா இந்த புறப்பொருளும் புற நிகழ்வுகளும் நம்மளோட கட்டுப்பாட்டில் கிடையாது, அங்கே பல நபர்களுடைய ஆதிக்கங்கத்தில் இருந்துகிட்ருக்கு. அதனால் அதை எல்லாத்தையும் கட்டுப்படுத்தி நம்ம வந்து நம்மளுக்கு தேவையான தீர்வை கொண்டு வரத்துக்கு நிச்சயமாக முடியாது. ஆனால் இந்த அகத்தை பொறுத்த வரைக்கும் பாருங்கள், யாருடைய ஆதிக்கமும் அந்த இடத்துல நேரடியாக கிடையாது. அதனால் புற மனிதர்களும் நிகழ்வுகளும் நம்மளோட மன உணர்வுகளோட நேரடியாக குறிக்கிட முடியாது. நம்மளுடைய மன உணர்வும் மன இயல்பும் நம்மோடு மட்டும்தான் நேரடி தொடர்பில் இருந்துகிட்ருக்குது. அதனால் நம்மளுடைய உணர்வுகளுக்கு தீர்வு கண்டுறத முதல் உரிமை வந்து நம்மளுக்கு மட்டும்தான் இருக்குது. நம்ம வந்து நம்மளோட மன உணர்வுக்கு தீர்வு கண்டு விட்டோம்னா இந்த புற பிரச்சனை எல்லாமே அப்படியே புஸ்வானம் ஆகிடும், அப்படியே சாரமில்லாத சக்கையாக கூட ஆகிடும். அது அந்த நிலைமையில் இந்த புறப்பொருளையும் புற நிகழ்வுகளையும் நிர்வகிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியாக கூட ஆகிடுது. நீங்கள் வந்து கோடி கோடியாக பொருளீட்டில் ஒரு பெருஞ்செல்வந்தராக கூட இருக்கலாம், நீங்கள் ஒரு அரசாங்கத்தையோ இல்லாட்டி ஒரு பெரிய நிறுவனத்தை நிர்வகிக்கக்கூடிய ஒரு சூப்பர் அதிகாரியாக கூட இல்லை நிர்வாகியாக கூட இருக்கலாம். உங்களோட உடைமைகளை அல்லது உங்களோட கடமைகளோ உங்களுக்கு சுமையாக இருக்காது. அதை போய் நீங்கள் துறக்கிறதுக்கோ இல்லை கீழே இறக்கி வைக்கிறதுக்கோ வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா உங்களோட சுமையோ பிரச்சனையோ அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. இந்த சமயத்தில் ஒரு நண்பர் வந்து ஒருத்தர்கிட்ட தொடர்பு கொண்டார். அவர் வந்து, நான் வாழ்க்கையில் ரொம்ப அடிபட்டு அப்படி நொறுங்கி போயிட்டேன், நிம்மதியான வாழ்க்கை முறையை அமைச்சிக்கிறதுக்கு விரும்புகிறேன், நான் என்னோடய பணியெல்லாம் எப்படி மாற்றி அமைச்சிக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு ஆலோசனை கேட்டார்.
இது வந்து எப்படி இருக்குன்னா, வீட்டுக்குள்ளே தொலைச்சு விட்ட ஊசியை தெருவில் தேடின கதை மாதிரி தான் இருக்குது. நம்மளுடைய வாழ்க்கை பணியை மாற்றிக்கிறது அப்படிங்கிறதெல்லாம். இப்போ ஆன்மீகங்கிற பேரில் பல பேர் தங்களோட உடைமைகளையும் கடமைகளையும் திறந்துடுறாங்க. நம்மளுக்கு வழிகாட்டுற பல பேர் துறவிகளாக இருக்கிறதுனால இன்னும் நம்மளும் அந்த மாதிரி ஒரு முடிவுக்கு வந்து துறவுறுத்தினோட ஆசை கொள்றதுக்கு ஆரம்பிச்சிடுறோம். உண்மையிலும் நம்மளோட பிரச்சனைகளான எல்லா தீர்வுமே அகத்தில் தான் இருக்குதே தவிர புறத்தில் கிடையவே கிடையாது. அக உணர்வுகளை தீர்வு செய்கிறது அவ்வளோ முக்கியமானதா இந்த இடத்துல? அக உணர்வுகளை தீர்வு செய்கிறது அவ்வளோ பிரம்மாண்டமானதா? இப்போ பார்த்தோம்னா அக உணர்வுகளுக்கு தீர்வு காண்றது முக்கியங்கிறது உண்மைதான், ஆனால் அது பிரம்மாண்டமான ஒன்று அப்படிங்கிறதுல தான் கொஞ்சம் குழப்பம் இருக்குது. ஏன்னா அதை பிரம்மாண்டம்னு சொல்லலாம், இல்லாட்டி சர்வசாதாரணமானதுன்னு கூட சொல்லலாம். ஏன்னாக்க இப்போ நம்ம வந்து ரொம்பவும் கடினமாக உழைச்சி தான் நம்மளோட அக உணர்வுக்கு தீர்வு காணணும்னா அதை ஒரு பிரம்மாண்டம்னு சொல்லலாம். ஆனால் அதுக்கு தீர்வு காண்றதுக்கு நம்ம எதையுமே செய்ய தேவையில்லை அப்படின்னா, அப்படி எதையுமே செய்ய தேவையில்லைன்னு புரிஞ்சுக்கிட்டால் மட்டும் போதும், அதெல்லாம் தானாக தீர்வடைஞ்சுங்கிறோம் அப்படின்னு சொல்லணும்னாக்க அது ரொம்ப சர்வசாதாரணமாக ஆயிடுது. நம்மளோட மன உணர்வுகளுக்கு தீர்வு காண முயற்சி செய்யறதுங்கிறது நம்மளோட மனசோட போராடுறதா தான் அந்த இடத்துல ஆகி போயிடுது. நமக்கு ஏற்படுற இந்த இன்பமான உணர்வை தக்க வைக்கிறதுக்கும் இல்லை நம்மளுக்கு ஏற்கிற துன்பமான உணர்வை அப்புறப்படுத்துறதுக்கும் நம்ம வந்து நம்மளுக்குள்ளேயே போராடிட்டு இருந்தால் அது நம்மளோட மனசை நம்மளே ரெண்டு பிரிவாக பிரிச்சுக்கிட்டு ஒரு பகுதி இன்னொரு பகுதியை தன்னோட கட்டுப்பாட்டுகளை கொண்டு வர்றதுக்கான முயற்சியாக தான் அந்த இடத்துல ஆகி போயிடுது. ஒரு நாணயத்தோட ஒரு பக்கம் இன்னொரு பக்கத்தை தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர முயற்சித்தா அது எங்கேயாவது நடைபெறுமா? அது உண்மையில் மனசை சீரமைக்க முயற்சிக்கிறது தான் இங்கே உண்மையான பிரச்சனையாக கூட இருந்துகிட்ருக்கு. அதை நம்மளால் சீரமைக்க முடியாது அப்படிங்கிற உண்மையை நம்ம மனசு புரிஞ்சிக்கிட்டு அமைதி அடையிறப்ப தான் நம்மளோட மொத்த மனசும் நம்மளால் அப்படியே புறக்கணிக்கப்பட்டுருது. இதுதான் வந்து மனத்துறவுன்னு கூட நம்ம சொல்கிறோம். நம்ம வந்து நம்ம மனசை புறக்கணிச்சதுனால என்னமோ நம்ம மனசை அப்படியே செயல் இல்லாமல் போயிடுன்னு அதுக்கு அர்த்தம் கிடையாது. அதுக்கப்புறம் கூட அது இயங்கிட்டு தான் இருக்குது, ஆனால் அது வந்து தனக்குள்ளே போராடாமல் இயங்கிட்டுருக்கு. அப்படி போராடாமல் இயங்குறப்ப அதுவே அது விடுதலை உள்ள மனமாக அப்படியே மாறி போயிடுது. இப்போ போராடிட்டு வந்த மனசு வந்து ஒரு போராடாத தன்மைக்கு அப்படியே மாறி போயிடுது. போராடி போராடி தன்னை கஷ்டப்படுத்தி கடினப்படுத்திட்டு வந்த மனசு வந்து போராடாத தன்மையில் ரொம்பவும் மென்மையாகவும் ஒரு மாதிரி லிக்விட் ஸ்டேட்டுக்கும் அப்படியே மாறி போயிடுது. இப்போ நம்மளோட மொத்த மன இயக்கமும் விடுதலையுற்றதாகவும் புத்தம் புதிய பிரபாவகமாகவும் மாறி அப்படியே டோட்டம் மாறி போயிடுது. இப்போ ஆசையோடு போராடிய மனசு வந்து இப்போ எல்லாத்தையும் கருணையோடு அரவணைச்சிக்க பார்க்குது. நன்றி, வணக்கம்.